அவருடைய சமாதானத்தில் வாழ்வது எப்படி என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் அருளுகிற சமாதானம் எவ்வளவு பெரிய ஒரு விலையேற பெற்ற ஒரு ஈவு. அந்த தேவன் தருகிற அந்த ஈவிலே நாம் வாழ்வது எப்படி, அதை தான் நாம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நான் யோவான் 14:27 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 14:27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த வசனத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து முடித்து விட்ட பிறகு இப்பொழுது அவர் கல்வாரி சிலுவைக்கு போக போகிறார். மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்துக்கு போக போகிறார். அதனால் அவர் தம்முடைய பூமிக்குரிய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு பெரிய ஈவை அவர்களுக்கு கொடுப்பதாக, அவர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்டை வைத்து போவதாக இந்த வசனத்தின் மூலமாய் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள். இது இயேசுவினுடைய 12 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற உங்களுக்கும் இந்த கிஃப்டை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், தருகிறார். அது என்ன கிஃப்டாம் தேவ பிள்ளைகளே, கேளுங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கட்டும். இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு வெறும் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லவில்லை. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். இதனுடைய விளைவு என்ன? இயேசுவினுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் பலன் என்ன? இயேசு இங்கே சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த 2020 ஆம் ஆண்டிலே நம்முடைய இருதயங்கள் கலங்கி பயத்தினால் நிரம்பி விட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த கொரோனா கொள்ளை நோய் மற்றும் அதனால் உண்டான மற்ற வேதனைகள் எல்லாவற்றின் நிமித்தமாக நாம் இந்த 2020 ஆம் ஆண்டு அதிகமாக இருதயத்திலே கலக்கத்தையும் பயத்தையும் நாம் என்ன செய்து அனுபவித்தோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு நமக்கு அவருடைய சமாதானத்தை என்ன செய்கிறார், தருகிறார். அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது மூலமாய் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் கலக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் என்ன செய்ய முடியுமா, விடுதலை பெற முடியுமாம் தேவ பிள்ளைகளே. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே பாருங்கள், அநேகர் அனுபவித்த இந்த கலக்கம் பயத்தின் நிமித்தமாக பாருங்கள், அநேகர் இந்த 2020 ஆம் ஆண்டிலே நிம்மதியை என்ன செய்தார்கள், இழந்து போய் தவிக்கிறார்கள். ஒரு சகோதரர் இப்படி என்னிடத்தில் சொன்னார். அவர் சொன்னார், அந்த ஊரடங்கு இருந்த காலத்திலே ஊரடங்கு நீட்டித்து கொண்டே போகும்போது அவர் சொன்னார், எனக்கு சரியான தூக்கமே வரல, நிம்மதியெல்லாம் போயிடுச்சு, இனி நான் எப்படி என் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன், எனக்கு எப்படி வருமானம் வரப்போகிறது, எப்படி நான் குடும்ப வாழ்க்கை நடத்தப் போகிறேன் என்று அவர் சிந்தித்து கவலையினால் நிரம்பி அவர் சொன்னார், எனக்கு தூக்கமே போயிடுச்சு, என் உடலெல்லாம் பலவீனம் அடைந்தது அப்படின்னு சொன்னார் பாருங்க. இன்னொரு நபர் நான் இப்படி சொல்வதை கேட்டேன், அவர் சொன்னார், எங்கள் வீட்டிலே எல்லாமே இருக்கிறது, ஆனால் சமாதானம் மட்டும்தான் என்னது இல்லை என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நிம்மதி இல்லாமல், உள்ளத்திலே இளைப்பாறுதல் இல்லாமல், உள்ளத்திலே தவித்து திகைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற முதலாவது பாடம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே தவிக்கும்
இந்த கலக்கம் பயத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவன் அருளுகிற அந்த மருந்து தான், தெய்வீக மருந்து தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம்.